எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவள் மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என்னுடைய உள்ள கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அடிக்கடி ஒரு காரியத்தை நான் சபையில் சொல்லுவேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேளுங்க மறுபடியும். அதாவது சிறு வயதில் நாம் வளர 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 அந்த வயது செல்ல 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 அநேக காரியங்கள் இழந்து கொண்டே போவோம். ஏன்னா அதை நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர வளர பல்லு போயிடும். அப்படி ஒவ்வொன்றா நம்முடைய அந்த கம்பீரமான அந்த தோற்றம் குறைஞ்சு கொண்டே போகும், கூணு விழும், இப்படியெல்லாம் போய்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த குட்டி குழந்தையாக இருக்கும்போது இந்த கையில் இந்த ரேகை இருந்தது, இந்த ரேகை பார்த்துருக்கீங்களா, இந்த கையில் இருக்க இந்த ரேகையை நம்ம பார்க்குறோன்னா ரேகை இருக்குது. நம்ம எத்தனை ஆண்டுகள், 80 வருடம், 90 வருடம், எத்தனை ஆண்டுகள், ஒருவேளை அவங்க இந்த சாதாரண அந்த கூலி வேலை செய்யலாம், அல்லது இந்த கட்டட வேலை செய்கிறவங்க வந்து அந்த கையில் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க, மண்ணை எடுக்க கல்லை எடுக்க எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தால் கூட அந்த கையில் இருக்கிற அந்த ரேகை மறையவே மறையாது, அப்படியே இருக்கும். அதுதான் ஆண்டவர் வேற எதுவும் உதாரணம் சொல்லாமல் அதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் ஆண்டவர், என்னுடைய உள்ள கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, இந்த காலையில் கூட மனுஷரனை மறந்துட்டாங்க, உலக என்னை மறந்துருச்சு, பிள்ளைய மறந்துட்டாங்க, பெற்றோர் மறந்துட்டாங்க, என் நண்பர்லாம் மறந்துட்டாங்க என்று மனம் உடைந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளை, நாம் 91 சங்கீதத்தை சில நாட்களாய் நாம் தியானித்து வருகிறோம். என்னத்தை தியானிக்கிறோம்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று. அன்பு நீங்கள் 20 சங்கீதம் 1 வசனம், ஆபத்து காலத்தில் 20:1 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 20 சங்கீதத்தை அருமையான ஒரு வசனம், 21, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். என்ன என்ன பொருள் அதற்கு உயர்ந்த அடைக்கலம் என்றால் என்ன பொருள்? அந்த உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு என்ன பொருள்? அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, உலகத்திலே பல 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 விதமான அடைக்கலங்கள் நமக்கு உண்டு. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு வேலை நீங்கள் செய்கிற ஒரு வேலை உங்களுக்கு நல்ல ஒரு அடைக்கலம். அதனால தான் உங்கள் குடும்பம் பிழைக்குது, உங்கள் பிள்ளைய படிக்கிறாங்க, ஒரு வீட்டை கட்டிட்டீங்க, ஒரு காரை வாங்கிட்டீங்க, வீட்டில் நல்ல அருமையான போஜனத்தை கத்தர் கொடுக்குறார், நல்ல உடை, நல்ல உறைவிடம், இதெல்லாம் எப்படி வந்தது? உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு அருமையான வேலை அல்லது வியாபாரம், சரியா, அது ஒரு அடைக்கலம். உங்கள் குடும்பம் ஒரு நல்ல ஒரு அடைக்கலம். மன வேதனையோடு இருக்கும் பொழுது, மன துக்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துடைய ஆறுதல், அந்த பிள்ளையுடைய முகம், அந்த பிள்ளையுடைய பேச்சு, அருமையாய் கத்தர் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த துணை, கணவன் மனைவி, இதாக ஒரு அருமையான ஒரு அடைக்கலம். அதே போல் உங்களுக்கு பல பல விதங்களிலே கத்தர் பல பல அடைக்கலம். நீங்கள் பேங்க்கில் பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க, நல்லது அது, அது உங்களை எதிர்காலத்து ஒரு பெரிய அடைக்கலம். அது இப்படி பல 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 விதமான அடைக்கலங்களை தேவன் நமக்கு இந்த உலகத்தில் கத்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் எது வேணா எப்படி வேண்டுமானாலும் அது மாறலாம். அவங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன்னா, இந்த குளச்சல் அந்த சுனாமி வந்த அந்த அந்த ஒரு நாட்கள் அடுத்த நாள் நினைக்கிறேன், அப்போ நாங்கள்லாம் உதவி செய்வதற்காய் அது அங்கே வேதனைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கே இருக்கெல்லாம் பொருட்களை தூக்கிட்டு அங்கே போனோம். அப்பொழுது அந்த கடற்கரையில் ஒரு நல்ல ஒரு வாட்ட சாட்டமாக ஒரு மனுஷன் அப்படியே அந்த கடலை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் மெல்ல போய் அவரோட பேச ஆரம்பித்தேன், ஐயா நீங்களும் இங்கே தானே உங்கள் வீடு? ஆமாம், இங்கே தான் என் வீடு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒரு மீன்பிடி தொழில் தான் நான் செய்துட்டு வந்தேன். உங்களுக்கு எதாவது பாதிப்பா? அவ்வளோதான் அவர் படம் நாள ஆரம்பித்தார். அவர் உருவம் பயங்கரமான உருவம். அவர் சொன்னார், முந்தா நேற்று வரைக்கும் நான் ஒரு
கோடீஸ்வரர், இன்று நான் ஒரு பிச்சைக்காரன் தான் என்னான்னு கேட்டேன். நாலு படகு, ஐந்து படகு, படகுனா இந்த சாதாரண படகு இல்லை, பெரிய பெரிய படகு அது. அந்த படகு, நாலு படகு, ஐந்து படகு, பல லட்ச விலை விலையுள்ள படகு, நாலஞ்சு படகு வைத்திருந்த எல்லாம் நாசமாயிடுச்சு அந்த சுனாமியில். வீடு நாசமாயிடுச்சு. சொன்னார், நேற்று நான் கோடீஸ்வரர், இன்று நான் ஒரு பிச்சைக்காரர். அந்த வார்த்தை என் உள்ளத்தை உடைத்தது, அதை யோசிக்க வைத்தது. தேவடைய பிள்ளையிலே, இந்த அடைக்கலம் எல்லாம் இல்லாமல் போகும். எல்லாம் அடைக்கலம் தான், ஆனால் அது என்ன ஆகும், எப்படி மாறும், என்ன நடக்கும்னே தெரியாது. தேவடைய பிள்ளையிலே, ஒரு குடும்பத்திலே அந்த தாப்பம் திடீரென்று நல்லா சம்பாதிப்பார், ஏராளமாக சம்பாதிப்பார், ஆனால் ஒரு தயாள குணமுள்ள மனுஷன், தன் தங்கச்சி, தான் தம்பி, அம்மா, குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வாரி இறைப்பார். ஒரு சேவிங்ஸ் கிடையாது. பிள்ளைகள் அதிகமாக நேசிப்பார் பிள்ளைகளை. பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி அள்ளி மனைவியை உயிருக்குற நேசிப்பார், ஏராளம் வாங்கி ஒரு சேவிங்ஸ். திடீரென்று ஒரு நாள், திடீரென்று ஒரு நாள், எதிர்பார்த்திராத விதத்தில் அவர் மரித்து போனார். வீட்டில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஐந்து நிமிடத்தில் அவர் மரித்து போனார். எவ்வளோ பெரிய அடிக்கலாம் அந்த குடும்பத்துக்கு, பேரிடி பேரிடி, மலையே கவிழ்ந்தது போல, கப்பலே கவிழ்ந்தது போல அவர் உடைந்து நொறுந்து நொறுங்கி போனார்கள். எவ்வளோ பெரிய அடைக்கலம், ஆனால் அது இல்லாமல் போயிட்டு தேவ கிருபை அவங்கள கைவிடவே இல்லை. அப்படி போயிட்டு அந்த அம்மா ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிட்டாங்க, கர்த்தர் கைவிடலை. இந்த அடைக்கலங்கள் எல்லாம் மாறும், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். காற்று அதை சேதப்படுத்த முடியாது, சுனாமி அதை சேதப்படுத்த முடியாது, பூகம்பம் அதை சேதப்படுத்த முடியாது, அக்கினி எரிந்து அதை சேதப்படுத்த முடியாது, திருடன் அதை சேதப்படுத்த முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ கோடி இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் அந்த அடைக்கலத்திற்குள் நீங்கள் வந்துட்டீங்க. அல்லது இப்படி சொல்லலாம், அவர் உங்களை தன்னுடைய அடைக்கலத்திற்குள் அவர் சேர்த்து கொண்டார். அவை நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறீங்க. அந்த அடைக்கலத்தையும் அசைக்க முடியாது, உங்களையும் அசைக்க முடியாது. அதை தான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான், நான் அசைக்கப்படுவதே இல்லை. காரணம் என்ன? அவர் என்னை மறப்பதே இல்லை. காரணம் என்ன? அவர் என்னை கைவிடுவதே இல்லை. காரணம் என்ன? என்னை வெட்கப்பட அவர் விடுவதே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் மன ரம்யமாய், மன தைரியமாக இருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல 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 நாமங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவரை குறித்த என்ன பல நாமம் உங்களுக்கு சொல்லப்போனால் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. பல பல நாமங்கள்லாம் அவருடைய நாமம் நம்ம உயர்ந்த அடைக்கலம். பல 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 நாமங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், எல்லா நாமங்களையும், அத்தனை நாமங்களையும் சேர்த்து, அத்தனை நாமங்களை சேர்த்து ஒரே நாமம், ஒரே நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அந்த நாமம்? இயேசு என்ற நாமம். வேதத்தில் காண்கிறோம், எல்லா நாமங்களுக்கு மேலாய் அந்த உன்னதமான நாமத்தை அவர் உயர்த்தினாராம். காரணம் என்ன? அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை அவர் கிரயமாய் கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியால் பிதாவாகி தேவன் தன்னுடைய கரத்தினாலே அவர் உயர்த்தி எல்லா நாமங்களுக்கு மேலாய் அவருடைய நாமத்தை உயர்த்தினார். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற என்ன என்ன பிரச்சனை, இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதுதான் நாமம். வேறு தான் நாமன்றோம். பேர் இருக்குல்ல, காய்ச்சல் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? வியாதி. ஒருத்தர் பணம் கொடுக்கணும், அதுக்கு என்ன சொல்கிறோம்? கடன். ஒருத்தர் நமக்கு விரோதமாக இருக்கு, அதுக்கு என்ன சொல்கிறோம்? எதிராளி. அப்புறம் என்ன, வேலை கிடைக்கல, என்ன சொல்கிறோம்? கைவிடப்பட்டுட்டோம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நாமம் இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீங்க,
இந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம் அது இயேசு என்ற நாமம். அந்த நாமம் தான் உங்களுக்கு அடைக்கலம். அவர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். இப்போமா பரிசுத்த பிதாவே, திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீதான் அடைக்கலான்னு நாங்கள் யாரெண்டை போவோம். பேதுரு அழகாய் சொன்ன, யாரெண்டை போவான்னு யாரெண்டை போவோம். நித்திய ஜீவ வசனங்கள் நம்மிடத்தில் உண்டு. உம்மை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கிறோம். தேவன் கிருபளவராயிருந்து உடைய அடைக்கலத்திற்குள் வைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.